என்னையின் ஆனந்தம், அது என்னையின் ஆனந்தம், அது சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். இந்த பாடலை பாடுவோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை உடைக்க, நமக்குள் கிரியேட் செய்ய இந்த வேளையில நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஆமென். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அப்பாவை விட்டு தூரமாய் போன மகன் புத்தி தெளிந்து மறுபடியும் அப்பாவை நோக்கி, தகப்பனை நோக்கி வருகிறான். தகப்பனா தன் மகனுடைய வருகை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். என்றைக்காகிலும் ஒரு நாள் என் மகன் திரும்பி வருவான், என் அன்பை தேடி வருவான், என் அரவணைப்பை தேடி வருவான் என்று சொல்லி தகப்பன் காத்துக் கொண்டிருந்தான். அந்த நாள் வந்தது. புத்தி தெளிந்து அப்பாவை தேடி வருகிறான். தகப்பன் கட்டி பிடித்து முத்தமிட்டு வீட்டிலே ஆர்ப்பரிப்பு, கொண்டாட்டம், நடனக்களிப்பு, சந்தோஷம். காணாமல் போனவன் மறுபடியும் வீட்டுக்குள் வந்தான். சந்தோஷம். கூடுவோம், பாடுவோம், ஆடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடி வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை சேர்ந்து பாடுவோமா? இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. தகப்பனே, என்ன ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம், கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிவிட்டாரே. எத்தனை பெரிய ஒரு அனுபவம். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. சேர்ந்து பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. We cannot express the love of God. There is no words.
to tell about the love of God. He is such a loving God. Will you not give your heart, my dear brother, my dear sister? எங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் ஏற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறார். My Lord Jesus is ready to receive you. Dear brother, dear sister, whatever may be your condition, He is ready to receive you.